நாடு முழுவதும் அடுத்த 7 ஆண்டுகளில் 2000-க்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் செயல்பாட்டிற்கு வரும் என மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பன்னடுக்கு வாகன நிறுத்தத்தை திறந்து வைத்து பேசிய அவர், நாடு முழுவதும் அடுத்த 7 ஆண்டுகளில் 2000-க்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் செயல்பாட்டிற்கு வரும் என்று கூறினார். We built 74 airports in our country. In the last 8.5 years, ladies and gentlemen, in the last 8.5 years, with the Prime Minister's thrust on infrastructure, the Prime Minister's thrust on what we saw in the audiovisual, Gati Shakti, speed and power for infrastructure, for logistics, in the last 8.5 years, where we built 74 airports in 67 years, in the last 8.5 years, we have built 73 airports, water roads and heli. சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள 6 அடுக்குகள் கொண்ட பன்னடுக்கு வாகன நிறுத்தத்தில் 2150 கார்களை நிறுத்த முடியும். இருசக்கர வாகனங்களுக்கு தனி இடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையத்தில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் நிலையங்கள், உணவு விடுதிகள், சில்லறை வணிக கடைகள், சிறுவர்கள் விளையாடும் இடங்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு பேசுகையில், நமது நாட்டில் சாதாரண மக்கள் கூட விமான போக்குவரத்தை பயன்படுத்தும் அளவிற்கு சூழல் மாறி வருவதாக தெரிவித்தார். தொழில் வளர்ச்சிக்கு ஒரு உந்து சக்தியாக விமான நிலையங்கள் எல்லாம் இருக்கின்றது. கோயம்புத்தூர் ஆகட்டும், மதுரை ஆகட்டும், திருச்சிராப்பள்ளி ஆகட்டும், சென்னை ஆகட்டும், இந்த விமான நிலையங்கள் நமக்கு போக்குவரத்து, அதாவது பயணிகள் மட்டுமன்றி நம்முடைய சரக்குகளை வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்கின்ற அல்லது வெளி மாநிலங்களுக்கு எடுத்து செல்வதற்கு ஒரு வசதியாக நம்முடைய விமான நிலையங்கள் இருந்து கொண்டிருக்கிறது.